என்னால முடியாதது எதுவுமே இல்லை, நான் நினைச்சா இந்த உலகத்தையே புரட்டி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் உங்க பக்கத்துல இருக்காங்களா? அவங்களுக்கான கதை தான் இது. மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கும் அனுமனுக்கும் நடந்த ஒரு போட்டி தான் இது. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராமேஸ்வரத்துக்கு வந்த அர்ஜுனன் ராமர் பாலத்தை கடக்க நினைக்கிறாரு. அப்போ அந்த கருங்கல் பாலத்தை பார்த்த அர்ஜுனன் நினைக்கிறாரு, ராமர் எவ்வளவு பெரிய வில்லாளர், அவர் ஏன் தன் அம்புகளால ஸ்ட்ராங் ஆன பாலத்தை அமைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது அவர் மைண்ட் வாய்ஸ் அங்க இருந்த ஒரு குட்டி குரங்குக்கு கேக்குது. அந்த குரங்கு சொல்லுது, அர்ஜுனரே, அவர் அம்பு பாலத்தை கட்டி இருந்தா என்ன மாதிரி எத்தனை குரங்குகள் அதுல குதிச்சு குதிச்சு ஓடி இருக்கும், அப்ப அம்பு பாலம் உடஞ்சு போயிருக்காதான்னு கேட்க, அதுக்கு அர்ஜுனன் சொல்றாரு, அட என்ன குரங்கே, அம்பு பாலம் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, அது எவ்வளவு குரங்குகள் வந்தாலும் அசையாதுன்னு சொல்ல, உடனே அந்த குட்டி குரங்கு சொல்லுது, அர்ஜுனரே, ஒன்னு செய்யலாம், நீங்க அம்பு பாலம் கட்டுங்க, நான் அதுல தாவி தாவி குதிக்கிறேன், அது உடையலன்னா ஏன் தோல்விய நான் ஒத்துக்கிறேன், பாலம் உடைஞ்சிட்டா நீங்க நெருப்புல குதிச்சு சாகணும், ஏன்னா ஏன் கடவுள் ராமர் செஞ்ச செயல நீங்க பிழை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல அர்ஜுனன் உடனே அம்பு பாலம் செய்யறாரு. அப்போ அந்த குட்டி குரங்கு விஸ்வரூபம் எடுத்து ஆஞ்சநேயர் ஆகுது. ஆஞ்சநேயர் வானத்துல எம்பி குதிக்க அம்பு பாலம் தூள் தூள் ஆயிடுது. ஆஞ்சநேயருக்கு கர்வம் அதிகமாயிடுது. இப்போ ஆஞ்சநேயர் அர்ஜுனனை நெருப்புல குதிச்சு சாக சொல்றாரு. அப்படி அர்ஜுனன் நெருப்புல குதிக்க போகும்போது அங்க கிருஷ்ணர் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, அனுமனே, நீங்க ரெண்டு பேரும் சவால் விட்டப்ப உங்ககிட்ட யாரும் சாட்சிக்கு நிக்கல, நிஜமாவே அர்ஜுனன் தோத்துட்டா அவன் நெருப்புல குதிக்கிறேன் சொன்னதுக்கு யார் சாட்சி, அதனால ரெண்டு பேரும் முதல்ல இருந்து போட்டி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அர்ஜுனன் தோத்துட்டா நானே நெருப்ப மூட்டி அர்ஜுனனை அதுல தள்ளி விடுறேன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் அப்படி சொன்ன பிறகு அர்ஜுனனும் தன் அம்புகளை விட்டு அம்பு பாலம் அமைக்கிறாரு. இப்பவும் அனுமன் வான உயரத்துக்கு எம்பி குதிக்க பாலம் உடையவே இல்லை. அனுமனுக்கு அதிர்ச்சி. இப்போ அர்ஜுனனுக்கு கர்வம் அதிகமாகுது. கிருஷ்ணர் அனுமனை பேசி அனுப்பிட்டு அர்ஜுனன் கூட நடந்து போகும்போதுதான் அர்ஜுனன் கவனிக்கிறாரு, கிருஷ்ணன் தோள்கள்ல ரத்த காயங்கள் இருந்துச்சு. அதிர்ச்சியான அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட அது என்ன காயம்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இப்ப உன்னுடைய அம்பு பாலம் உடையாம இருக்க என் தோள்களால நான் அதை முட்டு கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்ல, அதை கேட்டு அர்ஜுனனுடைய கர்வம் உடைஞ்சு தூள் தூள் ஆகுது. கர்வம் மேலோங்கும் இடத்தில் தோல்விகள் மேலோங்கி விடும் அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.